அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சபா சமையல். இந்த சமையலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து முட்டைக்கோஸை வச்சு நான்வெஜ் சுவையில் எப்படி சூப்பராக சுலபமாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவை. பாருங்கள், இப்போ வந்து முட்டைக்கோஸை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 முட்டை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா 2 ஸ்பூன் ஆயிலை ஊற்றுங்க. ஊற்றி அதையும் நல்லா ஹீட் பண்ணிக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 2 தக்காளி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வர. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல் போகிற வர நல்லா பரட்டி பரட்டி வச்சுக்கோங்க. மசாலா வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 முட்டைக்கோஸில் 1/2 முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, எண்ணெயை மட்டும் ஊற்றினா போதும். போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதோட நல்லா வதக்குங்க. மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்குங்க. பாருங்கள், அழகாக எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சமும் ஆயில் வந்து அதோட ஆட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டைக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.